தமிழகத்தில் தற்பொழுது பரவி வரும் கொரோனா நோய் தொற்று கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் கடந்த ஒரு சில நாடுகளாக அதிகமாக பரவி வரும் சூழ்நிலையில் அந்த தொற்றையும் அதே போல் உருமாறிய கொரோனா ஒமைக்ரோன் வைரஸ் நோயையும் கருத்தில் கொண்டு ஒரு சில கட்டுப்பாடுகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் இன்றைய தினம் பத்திரிகை செய்தி வாரியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதையொட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் 6/1/2022 நாளை தினத்திலிருந்து பார்ஷியல் லாக்டவுன்னு சொல்லலாம். நைட்டில் வந்து இரவு 10 மணியிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு சில தளர்வுகள் இருக்கும். குறிப்பாக பேருந்து வசதிகள், தனியார் மற்றும் பொது பேருந்து வசதிகள், பால் விநியோகம், பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள் போன்ற பொது வசதிகளை தவிர்த்து மற்ற வணிக ரீதியான கடைகள் எல்லாமே வந்து ஊரடங்குக்கு உட்பட்டு தான் இருக்கும். நைட்டு 10 மணியிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும். மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி வந்து முழு ஊரடங்கு மாவட்டம் முழுவதும் செயல்படும். அதே போல் ஒரு சில கட்டுப்பாடுகள் நிறுவனங்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விளையாடும் பள்ளிகள், இந்த பிளே ஸ்கூல்ஸ், நர்சரி பள்ளிகள் வந்து அனுமதி செயல்படுறதுக்கு அனுமதி இல்லை. அனைத்து பள்ளிக்கூடங்களும் 1லிருந்து 9ஆம் வகுப்பு வரை உள்ள நேரடி வகுப்புகள் செயல்படுத்தக்கூடாது, அது ஆன்லைன் வகுப்பாக செயல்படுத்தணும்னு உள்ள அறிவுரை வழங்கியுள்ளது. நாளையிலிருந்து அது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். பொது தேர்வுக்கு போகும் மாணவர்களோட இதை கருத்தில் கொண்டு 10, 11, 12 வகுப்புகள் வந்து செயல்படும். இந்த 10, 11, 12 வகுப்புகளில் இருக்கும் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் நாளில் 11,080 தடுப்பூசி போட்டு, நேற்றுக்கு 7,000க்கு மேலே தடுப்பூசி போட்டு, இப்போது அது கிட்டத்தட்ட ஒரு 28% கவரேஜ் ஆகிடுச்சு. 161,000 பேர் தான் நம்ம டார்ஜெட் பாப்புலேஷன், அது கவர் ஆகிட்டு இருக்கு. அதே போல் பயிற்சி நிலையங்களில் ஜெனரலான ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு தடை, பொருட்காட்சிகள் மற்றும் புத்தக கண்காட்சிகளுக்கு தடை. அதே போல் பொது பேருந்துகளில் 50% மக்கள் தான் வந்து, இல்லைன்னா பயணிகள் தான் போக வேண்டும். ரெஸ்டாரண்ட்ஸ், பார் போன்ற இடங்களில் 50% ஒக்குபென்சில தான் செயல்படுத்த வேண்டும். அனைத்து பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள் வந்து செயல்படுறதில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் சமுதாய, கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்கள் வந்து முன்னாடி என்னென்ன நெறிமுறைகள் கொடுத்துருக்கோ அது வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இது கூடாமல் வந்து கோவை மாவட்டத்தில் கடந்த 2வது அலையோட உச்சக்கட்டத்தில் 4,700 வரைக்கும் தினசரி தொற்று வந்து தமிழக அரசு எடுத்த சீரிய நடவடிக்கைகளால் படிப்படியாக அது குறைந்து 100க்கும் கீழே 70-72 என்ற அளவுக்கு இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 4 நாட்களாக அந்த 70லிருந்து 140 இன்றைக்கி கிட்டத்தட்ட 250 வரைக்கும் ஒரே நாளில் வந்து அது அதிகரிக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. இந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு கோவையில் கண்காணிப்பு மட்டும், இந்த கட்டுப்பாடுகள் தீவிரமாக கடைபிடிக்கப்படும். குறிப்பாக இதில் வயலேஷன்ஸ் யாராவது பண்ணிங்கன்னா மாஸ்க் மற்றும் கோவிட் நெறிமுறைகள், கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் வந்து பொது இடங்களில் யாராவது அது கட்டுப்பாடு இல்லைனா கண்டிப்பாக அவருக்கு மேலே கடுமையான நடவடிக்கையும் ஃபைனும் செலுத்தப்படும். குறிப்பாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபைன் வந்து செலுத்தப்பட்டுள்ளது. இன்னும் அது படிப்படியாக டைட்டன் செய்யப்படும். மாநகர காவல் ஆணையாளரும் காவல் கண்காணிப்பாளரும் இதுக்கு சிறப்பு குழுக்களை அமைத்து போலீஸ், ரெவென்யூ மற்றும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் சேர்ந்து கண்காணித்து வருகிறது. மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள மேஜர் 11 சோதனை சாவடிகள், நம்ம மாநில எல்லையில் அமைந்துள்ள சோதனை சாவடிகளும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இந்த ஒமிக்ரான் வைரஸ் உருமாறிய கொரோனா வைரஸின் பரவல கருத்தில் கொண்டு கோவை மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 10 நாளாக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.
தற்பொழுது கொடிசியா இல்லை வந்து 350 படுக்கைகள் போன்ற வசதிகள். இன்றைக்கு நைட்டோட இன்னொரு 350 படுக்கைகள் வந்து கொடிசியாவிலே வந்து தயார் நிலையில் CCC பண்ணியிருக்கோம். அதே போல் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி இதர இடங்கள் எல்லாம் சேர்த்து 2730 படுக்கைகள் வந்து கோவிட் கேர் சென்டர், கோவிட் சேவை மையங்களில் மட்டும் தயார் நிலையில் வச்சுருக்கோம். அது தவிர்த்து நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு 1500 படுக்கைகள், இஎஸ்ஐ மருத்துவமனையில் தற்பொழுது 376 படுக்கைகள், அரசு மருத்துவமனையில் 275 ஐசியூ படுக்கைகள், இஎஸ்ஐயில் வந்து 29 ஐசியூ படுக்கைகள், அதே போல் 272 படுக்கைகள் வந்து இதர அரசு மருத்துவமனைகளில் ஜிஹெச்சில் டிஎம்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். நல்ல படுக்கைகளை பொறுத்தவரையிலையும் ஆக்சிஜனை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிறோம். ஆக்சிஜன் வந்து இப்போ வந்து 99 கிலோ லிட்டர் திரவ ஆக்சிஜன் கொள்ளளவு நம்ம மாவட்டத்தில் மட்டும் தனியார் மட்டும் அரசு நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா 99 கிலோ லிட்டர் கொள்ளளவுக்கான வசதிகள் உள்ளன. அதே போல் 31 பிஎஸ்ஏ பிளான்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் பிளான்ஸ் வந்து 31 வந்து நல்லபடியாக அது வந்து இந்த கடந்த ஒரு 6 மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கமிஷன் பண்ணி அது வந்து தயார் நிலையில் உள்ளது. இதே தவிர 2780 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், மொபைல் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸும் தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். பொதுமக்களோட ஒரே ஒரு வேண்டுகோள், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கண்டிப்பாக இந்த மூன்றாவது அலை வராமல் தடுக்கணும் என்றால், இந்த மூன்றாவது அலையில் வந்தால் கூடியும் நல்லபடியாக இதை வந்து நம்ம சமாளிக்கணும்னா உங்களோட அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும். ஒத்துழைப்பு இரு முகக்கவசம், 2 மாஸ்க் அணிந்து தான் நீங்கள் வந்து பொது இடங்களில் கட்டாயம் போக வேண்டும். சமூக இடைவெளி கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதே போல் யாராவது வேக்சினேஷன் இன்னும் எடுக்கலைன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி மாவட்டமாக நம்ம கோவை மாவட்டம் 96% 1வது தடுப்பூசி டோஸும் 78% 2 டோஸும் போட்டு சிறப்பாக செஞ்சுருந்தா கூடியும் இன்னும் நிறைய மக்கள் வந்து செகண்ட் டோஸ் பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் டோஸ் இம்மிடியேட்லி எடுக்க வேண்டும். அதே போல் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி கோவிட் நெறிமுறைகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இது இந்த தொற்று வந்து இந்த டெல்டா வேரியண்ட்டை விட மிக அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்புண்டு. அதனால் கண்டிப்பாக இது கடைபிடிக்க வேண்டும். மைல்டு கேசஸ் தான் இப்போ ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸான கேசஸ் இல்லை. அதனால் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. இருப்பினும் இந்த கேஸ் ரொம்ப அதிகமாக பரவும் பட்சத்தில் கோமோர்பிடான பேஷண்ட்ஸு, வயசான மக்கள், அதே போல் முதியோர்கள், அவர்கள்லாம் அவர்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புண்டு. அதனால் நம்ம வந்து நம்மையும் தற்காத்து கொள்ளணும், மற்றவர்களுக்கும் பாதிப்பு வராத வண்ணம் நம்ம வந்து முகக்கவசம் மற்றும் கோவிட் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மைல்டு சிம்டம்ஸ் ஒரு அசிம்டமேட்டிக்காக இது வந்திருந்தால் இப்போது உள்ள ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் படி வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். அதுதான் இந்த வாட்டி ஒரு சிறப்பு அம்சம். அதனால் வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். ஹோம் குவாரண்டைன் வந்து இந்த வாட்டி ஹோம் ஐசோலேஷன் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளது. மைல்டு சிம்டம்ஸ் அசிம்டமேட்டிக் கேசஸ் வந்து கட்டாயமாக நம்ம வீட்டில் வந்து தனிமைப்படுத்துறதுக்கான வசதி உண்டு. அந்த மாதிரி வீட்டில் தனிமைப்படுத்துபவர்களை வந்து ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட கண்ட்ரோல் ரூமில், கட்டுப்பாட்டு அறையில் வந்து ஒரு சிறப்பு குழு, 32 வாலண்டியர்ஸை சேர்ந்த ஒரு குழு அமைச்சிருக்கு. அவங்க வந்து கண்டினியூஸாக மக்களோட இப்போது அவரோட சூழ்நிலை பற்றியும் ஹெல்த் கண்டிஷனை பற்றியும் கேட்பாங்க. ஏதாவது இஷ்யூ இருந்தால் ரெட்டு, எல்லோ, க்ரீன் உள்ள 3 கேட்டகரைஸ் பண்ணி ரெட் கேட்டகரியில் வந்தால் இமீடியட்லி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதனால் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அரசு வழங்கும் நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும்.